பனிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் நெல் ஜெயராமன் தொடர்பான கருத்துக்கள் இடம்பெற வைத்ததற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெல் ஜெயராமன் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். பாரம்பரிய விதைகளை பாதுகாத்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தவர் நெல் ஜெயராமன். கடந்த ஆண்டு உடல்நலக் குறைவால் காலமானார். இந்த நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு தாவரவியல் பாடப்பிரிவில் நெல் ஜெயராமன் தொடர்பான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தலைமைச் செயலகத்தில் நெல் ஜெயராமன் உறவினர்கள் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அவருடைய பாரம்பரிய நெல் மீட்பு பணி, அந்த பணி இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேரும். இந்த ஆண்டு முதல் பனிரெண்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தாவரவியல் பாடப்புத்தகத்தில் நெல் ஜெயராமனுடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய பணி பாடமாக இடம்பெற செய்திருக்காங்க. இந்த மூன்று முக்கிய நிகழ்வுகளுக்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மூன்று அரசருடைய சாதனைகளுக்கு முதலமைச்சரை அவர்களை சந்திப்பதற்காக வந்தோம். முதலமைச்சருக்கும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிப்பதற்காக இன்று வந்து சந்தித்துள்ளோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.